அன்பான அனைவருக்கும் அன்பனின் அன்பான வணக்கங்கள். அன்புடைய சாணக்கிய உரையில் நடந்து வருகின்ற ஒரு தேர்தல் சடுகுடு குறித்து இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். மக்களவை தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் சாணக்கியபுரியில் அரசியல் தந்திரங்கள் பயிற்றப்பட்டு வருகிறது. எதிர்கட்சியினர் ஒருங்கிணைந்து மோடியை வீழ்த்த திட்ட வகுக்கும் போது எதிர்கட்சி ஒற்றுமையை தகர்க்கும் பணியில் ஆளுங்கட்சியும் ஈடுபட்டு வருகிறது. இந்த நிலையில் சில நாட்களுக்கு முன் நிதிஷ்குமார் தலைமையில் எதிர்கட்சிகள் கூட்டம் பீகாரில் நடத்தப்பட்டது. இந்த கூட்டத்தில் காங்கிரஸ், திரிணாமுல் காங்கிரஸ், ராஷ்டிரிய ஜனதாதளம், ஐக்கிய ஜனதாதளம், திமுக, ஆம் ஆத்மி உட்பட 15 கட்சிகளைச் சேர்ந்த தலைவர்கள் பங்கேற்றார்கள். இதில் பாஜகவை தோற்கடிக்க அனைவரும் ஒன்றிணைவதன் அவசியம் குறித்து விவாதிக்கப்பட்டது. அடுத்த கூட்டம் சிம்லாவில் நடத்த முடிவு செய்யப்பட்டது. இந்த கூட்டத்தில் எதிர்கட்சிகளின் ஒற்றுமை வெளிப்பட்டதா என்று கேட்டால் இல்லை என்றே சொல்லலாம். ஆம் ஆத்மி கட்சி டெல்லி அரசுக்கு எதிரான மத்திய அரசின் அவசர சட்டத்தில் காங்கிரஸ் எங்களுக்கு சாதகமாக செயல்பட்டால் மட்டுமே அடுத்த கூட்டத்தில் பங்கேற்போம் என்று தெரிவித்து விட்டார்கள். பல காரணங்களை கூறினாலும் செய்தியாளர்கள் சந்திப்பில் பங்கேற்காமல் ஸ்டாலின் சென்னை திரும்பியதும் விவாதத்தை உருவாக்கியது. இந்த நிலையில் தேசிய அரசியலில் பரபரப்பு நிகழ்வுகள் நடந்தது. எதிர்கட்சிகளை ஒருங்கிணைப்பதில் நடுநாயகமாக செயல்பட்ட சரத்பவாரின் தேசியவாத காங்கிரஸ் இரண்டாக உடைந்தது. கட்சியின் மூத்த தலைவர் அஜித் பவார் தலைமையில் ஆதரவாளர்கள் பாஜக கூட்டணியில் இணைந்தார்கள். அஜித் பவார் துணை முதல்வரானார். 8 பேர் அமைச்சர்களாக பதவியேற்றார்கள். இது எதிர்கட்சிகளிடையே சலசலப்பை ஏற்படுத்தியது. சொந்த கட்சி உடைவதை கணிக்க தவறியவர் தேசிய அரசியலில் எதிர்கட்சிகளை எப்படி ஒருங்கிணைப்பார் என்ற முணுமுணுப்பு எழுந்துள்ளது. இதற்கிடையே சந்திரசேகர ராவ் பாரத் ராஷ்டிர சமிதி இடம்பெறும் அணியில் காங்கிரஸ் இடம்பெறாது என்று ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். எதிர்கட்சிகளின் பிரம்மாண்ட ஒருங்கிணைப்பு என்று சொன்னாலும் பீகார் கூட்டத்தில் சந்திரசேகர ராவ், ஜெகன்மோகன் ரெட்டி, பட்நாயக் போன்ற முக்கிய தலைவர்கள் பங்கேற்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த பரபரப்புகளுக்கு மத்தியில் இரண்டாவது கூட்டம் 13-14 தேதிகளில் நடத்தப்படும், சிம்லாவில் நடத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டது. ஆனால் அரசியல் சலசலப்புகளால் இந்த கூட்டம் பின்னர் 17-18 தேதிகளில் பெங்களூரில் நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் அரசியல் வானிலையை பார்க்கும் போது இந்த 17-18 தேதிகளிலும் கூட்டம் நடக்க வாய்ப்பு இருப்பதாக தெரியவில்லை. நடந்தாலும் பங்கேற்கும் கட்சிகளின் எண்ணிக்கை குறைவாகவே இருக்கும் என்று கருதப்படுகிறது. இதற்கிடையே காங்கிரஸ் கூட்டணிக்கு எதிராக தனியாக அணி அமைக்க முயலும் சந்திரசேகர ராவை அகிலேஷ் யாதவ் சந்தித்து பேசியதும், அவருக்கு சந்திரசேகர ராவ் விருந்தளித்து உபசரித்ததும் உற்று பார்க்கப்படுகிறது. சந்திரசேகர ராவை தங்கள் அணிக்கு கொண்டு வர பேசுவதற்காக சென்றதாக அகிலேஷ் யாதவ் கூறினாலும் அந்த அணியில் ஒரு துண்டு போடுவதற்கு அவர் முயல்கிறார் என்ற பேச்சும் அடிபடத்தான் செய்கிறது. இதற்கிடையே செய்தியாளர்களை சந்தித்த காங்கிரஸ் பொதுச் செயலாளர் வேணுகோபால் மத்தியில் நடக்கும் சர்வாதிகார ஆட்சியை வீழ்த்த அனைத்து முயற்சிகளையும் எதிர்கட்சிகள் எடுத்து வருகிறது, அடுத்த கூட்டம் 17-18 தேதிகளில் பெங்களூரில் உறுதியாக நடக்கும் என்று தெரிவித்துள்ளார். இதற்கிடையே 2024 தேர்தலை மனதில் வைத்து பல கட்சிகள் பாஜக கூட்டணியில் இணைந்து வருவதாக மத்திய அமைச்சர் அனுராக் தாகூர் தெரிவித்துள்ளார். முதல் காட்சி மகாராஷ்டிராவில் அரங்கேறியது, மேலும் பல காட்சிகள் நடைபெற உள்ளது என்று தெரிவித்தார். இதற்கிடையே எதிர்கட்சிகளின் பிரதமர் வேட்பாளர் என்று தன்னைத்தானே கருதி கொண்டு செயல்பட்டு வரும் நிதிஷ்குமாரின் ஜேடியுவும் உடைவதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. இதை உறுதிப்படுத்தும் விதமாக முன்னாள் துணை முதல்வர் சுஷில்குமார் மோடி கருத்து தெரிவித்துள்ளார். ஜேடியுவில் பெரும் கோஷ்டி பிரச்சனை உள்ளது என்று அவர் தெரிவித்துள்ளார். கட்சியை காப்பாற்ற தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைய நிதிஷ்குமார் முயற்சி எடுப்பதாகவும், ஆனால் அதை பாஜக கண்டுகொள்ளவில்லை என்றும் தகவல்கள் தெரிவிக்கிறது. லோக் ஜனசக்தி தலைவர் சிராக் பாஸ்வானும் நிதிஷ் கட்சியில் பெரும் கோஷ்டி பிரச்சனை உள்ளதாகவும், பல தலைவர்கள் கருத்து வேறுபாடுடன் உள்ளதாகவும், அங்கிருந்து பல எம்எல்ஏக்கள் தங்களிடம் பேசி வருவதாகவும், நிதிஷ்குமார் முதல்வர் பதவியில் கடைசி வரை தொடரமாட்டார் என்றும் தெரிவித்துள்ளார். கட்சி உடைவதை தடுக்க எம்எல்ஏக்களுடன் நிதிஷ்குமார் தனித்தனியாக பேசி வருவதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. பீகாரில் தங்களது கூட்டணியை உடைக்க முயற்சி நடப்பதாக ஆர்ஜேடி தலைவர் லல்லு பிரசாத் யாதவ் குற்றம் சாட்டியுள்ளார்.
மகாராஷ்டிராவை தொடர்ந்து பீகாரிலும் கூட்டணியை உடைப்பதற்கான முயற்சிகள் நடக்கிறது. எம்எல்ஏக்கள் கட்சி மாறுவது சகஜமானதுதான். ஆனால் பீகாரில் ஆர்ஜேடி ஜேடியு கூட்டணி உறுதியாக உள்ளது என்று அவர் தெரிவித்துள்ளார். நிதிஷ் கட்சியில் பெரும் பிரச்சனை இருப்பதால் பல எம்எல்ஏக்கள் கட்சி மாறுவார்கள் என்று ரிப்பப்ளிகன் கட்சி தலைவரும் மத்திய அமைச்சருமான ராப்தாஸ் அந்தாவாலே தெரிவித்துள்ளார். கர்நாடகாவிலும் சில அரசியல் மாற்றங்கள் நிகழ வாய்ப்புள்ளதாக அரசியல் நோக்கர்கள் கூறுகிறார்கள். இப்படி யார் எதிர்கட்சிகளின் அணியை கட்டமைக்க முயன்று பணியாற்றினார்களோ அந்த சரத்பவாரின் கட்சி உடைந்தது. கட்சியை கையை விட்டு சென்றுவிடும் என்ற சூழல் தான் உள்ளது. கட்சியின் சின்னமும் கொடியும் எல்லாம் கூட கைமாற வாய்ப்புள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் கூறுகின்றன. அடுத்து நிதிஷ்குமாரின் கட்சியிலும் பிளவுகள் ஏற்பட வாய்ப்புள்ளதாக அரசியல் நோக்கர்கள் கருத்து தெரிவிக்கிறார்கள். தேர்தல் நெருங்க நெருங்க மேலும் பல காட்சிகள் மாறும். நாமும் நிகழ்வதை கவனிப்போம். தர்மம் ஜெயிக்க வேண்டுமே தவிர வழியல்ல முக்கியம் என்று கண்ணன் கூறியதை சிரமேல் கொள்வோம். தொடர்வோம். உங்கள் கிரீஷ்.